ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு மாசி மாதம் 7ஆம் தேதி பிப்ரவரி 19. இதே நாள் பிப்ரவரி 19 1906ஆம் ஆண்டிலே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய 2வது தலைவராக இருந்த துறவி போல் வாழ்ந்த குருஜி கோல்வால்கர் பிறந்தார். மாதவ சதாசிவ கோல்வால்கர் என்பது அவருடைய இயற்பெயராகும். பின்னாளிலே அவர் ஆன்மீக ஞானமும் தெய்வீக அறிவும் ஆற்றலும் சிறந்த நிர்வாகியாகவும் இருந்து பல்வேறு மகான்களை உருவாக்கிய காரணத்தினாலே, தலைவர்களை உருவாக்கிய காரணத்தினாலே, வழிகாட்டியாக இருந்த காரணத்தினாலே குருஜி என்று அறியப்பட்டவர். 33 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவராக இருந்து இந்த இயக்கத்துக்கு மிகுந்த உத்வேகத்தை கொடுத்தவர். குருஜியின் காலகட்டத்தில்தான் ஆர்எஸ்எஸ் பல்வேறு கிளை அமைப்புகளை அமைத்து இந்த நாட்டிற்கு சமுதாய சேவை செய்தது, தொண்டு செய்து சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஒரு தேசிய அரசு இப்போது பாரதத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவர் உயிரியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தில் இவர் பேராசிரியர் இருந்தபோது தான் இவருக்கு டாக்டர் கேசவலிராம் ஹெட்கேவார் ஆர்எஸ்எஸ்ஸை ஸ்தாபித்த டாக்டர்ஜி தொடர்பு கிடைக்கிறது. அவரால் ஈர்க்கப்பட்டு ஆர்எஸ்எஸ்ஸில் ஈடுபடுத்திக் கொள்கின்றார். டாக்டர்ஜி தனக்கு பின் இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று குருஜிக்கு கட்டளையிட்ட காரணத்தினாலே 33 ஆண்டுகள் 1973 இவர் மறைகின்றவரை ஆர்எஸ்எஸ் வழிகாட்டியாக இருந்தவர். இவர் காவி அணியாத துறவி என்பதை இவரோடு பழகி அழிவார்கள். தெளிந்த சிந்தனை, தெளிவான செயல், பணிவு, துணிவு என்பதன் திருவுருவாக வாழ்ந்த குருஜி கோல்வால்கர் பிறந்த தினம் இன்று. இதே நாள் 1857ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 உவே சாமிநாத ஐயர் பிறந்தார். 83 ஆண்டுகள் வாழ்ந்தார். தமிழுக்காக வாழ்ந்தவர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். உவே சாமிநாத ஐயர் பிறக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு நமக்கு பழைய தமிழ் ஓலை சுவடிகள் கிடைக்காமல் போயிருக்கும், சங்கப்பால் கிடைக்காமல் போயிருக்கும், தமிழ் இந்தளவு வளர்ந்திருக்காது. இன்றைக்கு ஏதோ செம்மொழிக்கு நாங்கள் தான் பாடுபட்டோம், எங்களால் தான் தமிழ் வளர்கிறது என்று சில அரசியல் கட்சிகள் பிழைப்பு நிலத்தில் பேசுகின்றன. ஆனால் உண்மையான தமிழ் ஆர்வலருக்கு தெரியும், தமிழ் அறிந்தவர்களுக்கு தெரியும், தமிழை சரியாக உச்சரிக்க தெரிந்தவர்களுக்கு தெரியும், தமிழ் இன்றைக்கு இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் உவே சாமிநாதையர் என்பதை நாம் அறிவோம். அத்தகைய அண்ணல், தமிழண்ணல், தமிழ் தாத்தா உவே சா பிறந்த தினம் இன்று. இதே நாள் 1630ஆம் ஆண்டிலே மகாராஷ்டிரத்திலே சிவநேரி என்ற இடத்திலே சிவா பிறந்தார். சிவா என்றால் புரியுமா? சிவாஜி என்று சொல் அறியப்பட்டவர். ஆம், ஹிந்து ஸ்வராஜ் அமைப்பதற்காக, மிலேச்சர்கள் விரட்டுவதற்காக முஸ்லீம்களுக்கு தண்ணி காட்டிய, பாரதத்திலே ஹிந்து சாம்ராஜ்யை உருவாக்கிய சத்ரபதி சிவாஜி பிறந்த தினம் என்று, அவதரித்த தினம் என்று. சத்ரபதி சிவாஜி பிறக்காமல் போயிருந்தால் இந்த நாடு முஸ்லீம் நாடாக இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அளவு ஆளுமை நிறைந்த, பொறுத்திறை நிறைந்த, தர்மத்தின்பால் ஈடுபாடு கொண்ட, வெற்றியையே வாழ்க்கையாக மாற்றி காட்டிய, பின்னாளிலே இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த, சித்தராக வாழ்ந்த, பவானி அம்மனுடைய அருள் பெற்ற சத்ரபதி சிவாஜி பிறந்த தினம் இன்று.